ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு மை சேனல் கிராக் ஏஏ வித் மீ. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா பிரிக் மேஷனரி தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோல ஸ்டோன் மேஷனரி பார்த்துருந்தோம். அண்ட் இந்த மேஷனரி அப்படிங்கிற டாபிக்ல யூஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம், அதோட மீனிங்ஸும் பார்த்துருந்தோம். அந்த டேர்ம்ஸ் எல்லாமே இந்த பிரிக் மேஷனரியிலையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு பர்டிகுலர் பாண்டை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதோ இல்லைனா டைப்ஸ் ஆஃப் பிரிக் மேஷனரியை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போதோ அந்த டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்க, அதுல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல 4 சப்ஜெக்ட்ஸ் வரைய டிஎன்பிஎஸ்சி ஜேஇ ஜேடிஓவோட சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். சிலபஸ் வைஸ்ல எல்லா வீடியோஸுமே போட்டிருக்கோம். ஸோ நீங்க இந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ தட் நீங்க அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க, அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கான வீடியோ என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிக் மேஷனரி தான். ஸோ பிரிக் மேஷனரி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே எக்கானாமிக்கலான ஒரு மேஷனரி. பட் ஸ்டோனோட கம்பேர் பண்ணும்போது இதோட ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும். ஸோ பிரிக் மேஷனரியை பொறுத்தவரையில நம்மளுக்கு பிரிக்ஸை வந்து மார்ச்சரோட கம்பைன் பண்ணி நம்மளுக்கு வந்து பாண்ட் பண்ணி ஒரு ஒரு வால் ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்றாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து மார்ட்டர் இல்லாம பிரிக் மேஷனரி வந்து இருக்காது. கம்பல்சரி நம்மளுக்கு வந்து எல்லா டைப் ஆஃப் பிரிக் மேஷனரிஸ்லயும் மார்ட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிரிக் மேஷனரியை பொறுத்தவரையில நம்மளுக்கு வந்து இந்த ஓரியன்டேஷன் ஆஃப் பிரிக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். இதுல மேஜரா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஓரியன்டேஷன் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சர் அண்ட் ஹெட்டர். ஸோ ஸ்ட்ரெச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எலிவேஷன்ல வந்து லென்த் தெரியும். ஸோ எலிவேஷன்ல லென்த் தெரியுது அப்படின்னா அதை வந்து ஸ்ட்ரெச்சர் அப்படின்னு சொல்றோம். இதே இது எலிவேஷன்ல வந்து பிரெத் தெரியுது அப்படின்னா அதை வந்து நம்ம ஹெட்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது போக பாத்தீங்க அப்படின்னா சோல்ஜர், ரோலாக் ஸ்ட்ரெச்சர், செயலர், ரோலாக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓரியன்டேஷன்ஸ் இருக்கு. இப்ப இந்த சோல்ஜர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிவேஷன்ல ஹைட் தெரியுது இல்லையா, சோ அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த ரோலாக் ஸ்ட்ரெச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா எலிவேஷன்ல உங்களுக்கு லென்த் தான் தெரியும். பட் ஆனா உங்களுக்கு வந்து ஹைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்தாவும் இதோட திக்னஸ் இல்லைனா பிரெத் அப்படிங்கிறது வந்து இதோட ஹைட்டாவும் சேஞ்ச் ஆயிருக்கும். சோ இந்த ஓரியன்டேஷனுக்கு நேம் வந்து ரோலாக் ஸ்ட்ரெச்சர் அப்படிங்கிற நேம். அதே மாதிரி செயலர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரெத் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாட்டம்ல இருக்கும். அதே மாதிரி லென்த் வந்து உங்களுக்கு ஹைட்டா சேஞ்ச் ஆயிருக்கும். ஹைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரெத்தா சேஞ்ச் ஆயிருக்கும். சோ இதே இதை வந்து நம்ம ஹரிசான்டலா செட் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ரோலாக் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ரோலாக்கும் ரோலாக் ஸ்ட்ரெச்சரும் கிட்டத்தட்ட சேமா இருக்கும். இந்த ரோலாக் ஸ்ட்ரெச்சர்ல லென்த் எலிவேஷன் தெரியும், ஆனா இந்த ரோலாக்ல ஹைட் வந்து எலிவேஷன்ல நம்மளுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஓரியன்டேஷன் ஆஃப் த பிரிக்ஸ். ஸோ அடுத்தது வந்து நம்மளுக்கு பிரிக் மேஷனரியில இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான காம்பனன்ட்ஸ் என்ன என்ன அப்படின்னு பாக்குறோம். ஸோ இம்பார்ட்டன்டான காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரிக்கும் மார்ச்சரும் தான். ஸோ இது ரெண்டும் தான் நம்மளுக்கு பிரிக் மேஷனரியை பொறுத்தவரையில ரொம்பவே இம்பார்ட்டன்டான காம்பனன்ட்ஸ். ஸோ இந்த மார்ட்டர் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சிமெண்ட் மார்ட்டர் இது மட்டும் இல்லாம நம்மளுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் மார்ட்டர் யூஸ் பண்ணி இந்த பிரிக் மேஷனரியை நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் மார்ட்டர் அப்படின்னு பார்க்கும்போது சிமெண்ட் மார்ட்டர், லைம் மார்ட்டர், சிமெண்ட் லைம் மார்ட்டர், லைம் சுக்கி மார்ட்டர், மட் மார்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் மார்ட்டர் யூஸ் பண்ணி பிரிக் மேஷனரியை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ சிமெண்ட் மார்ட்டர் நம்மளுக்கு தெரியும், சிமெண்ட் யூஸ் பண்ணுவோம், சிமெண்ட் பிளஸ் சாண்ட். லைம் மார்ட்டர் அப்படிங்கிறது லைம் பிளஸ் சாண்ட். சிமெண்ட் லைம் மார்ட்டர் அப்படிங்கிறது ரெண்டோட காம்பினேஷன். அண்ட் லைம் சுக்கி மார்ட்டர் அப்படிங்கிறது வந்து ப்ரோக்கன் பிரிக்ஸ் ஓகே இருக்குல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அண்ட் மட் மார்ட்டர், இதுல என்ன டைப்ஸ் ஆஃப் மார்ட்டர்ஸ் யூஸ் இன் பிரிக் ஒர்க். அதுக்கப்புறமா டைப்ஸ் ஆஃப் பிரிக்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் பொறுத்தவரையில நம்மளுக்கு ட்ரெடிஷ்னல் பிரிக்ஸ் அண்ட் மாடுலர் பிரிக்ஸ் அப்படின்னு ரெண்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரிக்கோட சைஸ் தான் பார்க்க போறோம். இப்போ நம்மளுக்கு வந்து மாடுலர் பிரிக் இல்லைன்னா மெட்ரிக் பிரிக் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதோட சைஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 190 mm × 90 mm × 90 mm. இதுல லென்த், பிரெத் அண்ட் இது வந்து ஹைட். ஸோ 190 90 90 அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு மாடுலர் பிரிக் இல்லைன்னா மெட்ரிக் பிரிக் அப்படின்னு கேட்கும்போது அதோட சைஸ். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மிஷின் மேடு பிரிக்ஸா இருக்கும். அதுக்கப்புறமா நான் மாடுலர் பிரிக்ஸ்.
non-modular bricks oda size enna appdin paathana 230 mm x 110 mm x 70 mm english size bricks appdin ketirunga appina adukana size vandu 230 mm x 115 mm x 75 mm இதே இது நம்மளுக்கு இன்ச்சஸ்லையும் சொல்லியிருக்காங்க 9 இன்ச் x 4.5 இன்ச் x 3 இன்ச். ஸோ இதை வந்து காமனாக இந்தியாவில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது கன்வென்ஷனல் பிரிக்ஸ். கன்வென்ஷனல் பிரிக்ஸோட டைமென்ஷன்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு லென்த் வந்து 230 mm பிரெத் அண்ட் திக்னஸ் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 110 mm இருக்கு. ஸோ இதில் நம்மளுக்கு கொஸ்டின்லேருந்து கேட்குறதுக்கு வந்து நம்மளுக்கு மாடுலர் பிரிக்ஸ் மெட்ரிக் பிரிக்ஸ் அப்படிங்கிறது கேட்பாங்க. நான் மாடுலர் பிரிக்ஸ் வந்து சப்போஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டும் வந்து நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் அண்ட் நாமினல் சைஸ் ஆஃப் த பிரிக்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் சைஸ் இந்த ஸ்டாண்டர்ட் சைஸாக இருக்கட்டும் நாமினல் சைஸாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்மளுக்கு எந்த கோட் புக்கில் ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IS 2691 1988 ரிவிஷன் 2 கிளாஸில் தான் நம்ம வந்து இதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேர்னிங் கிளே பிரிக்ஸாக இருக்கும், கிளனில் பேர்ன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் கிளே பாண்ட் பிரிக் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 190 mm x 90 mm x 90 mm நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இதுக்கான கோட் புக் கொடுத்துருக்காங்க IS 2691 1988 அப்படிங்கிற கோட் புக்கு. ஸோ நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் சைஸ் அதில் வித்தவுட் மோட்டர் அப்படிங்கிறது தான் 190 mm x 90 mm x 90 mm. இதே இது வித் மோட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு மோட்டருக்காக 10 mm வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஒவ்வொரு டைமென்ஷன்லையும் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 mm வந்து ஆட் ஆகும். அப்போ 200 mm x 100 mm x 100 mm அப்படிங்கிறது. இப்போ ஸ்டாண்டர்ட் சைஸ் இல்லைன்னா நாமினல் சைஸ் ஆஃப் த பிரிக்ஸ் வித்தவுட் மோட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 190 90 90, வித் மோட்டர் அப்படின்னா 200 100 and 100 அப்படிங்கிறது ஆன்சராக வரும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்கோட டைமென்ஷன் டாலரன்ஸ். ஸோ இந்த டாலரன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளோட பிரிக்கோட சைஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து கூட குறைய எவ்வளோ எம்எம் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னா நம்மளால அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த டாலரன்ஸ் அப்படிங்கிறதுக்கான வேல்யூ. ஸோ எல்லா பிரிக்குமே பார்த்தோம் அப்படின்னா அக்யூரேட்டாக அதே டைமென்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி 90% இருக்கு வச்சுக்கோங்க. ஒரு சில பிரிக்ஸில் வந்து டிஃபெக்ட்ஸ்னால இந்த டைமென்ஷன் வந்து எவ்வளோ தூரம் நம்மளுக்கு சேஞ்ச் ஆச்சு பிளஸ் ஆர் மைனஸில் அப்படின்னா நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படிங்கிறத தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ லென்த் ஆஃப் த பிரிக்கை பொறுத்தவரையில ஒவ்வொரு 100 mm பிளஸ் ஆர் மைனஸ் 3 mm வரையே நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வித் ஆஃப் த பிரிக்ஸ்ல வந்து 90 mm பிளஸ் ஆர் மைனஸ் 2 mm வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பிரெத்துக்கும் 90 mm பிளஸ் ஆர் மைனஸ் 2 mm வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அப்ப லென்த்னு பார்த்தோம் அப்படின்னா 3 mm, பிரெத் அண்ட் திக்னஸ் பார்த்தோம் அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் 2 mm நம்மளுக்கு டைமென்ஷன் டாலரன்ஸ் ஆஃப் பிரிக்ஸ்ல வருது. இதுவும் நோட் பண்ணிக்கோங்க, இது கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அடுத்தது இம்பார்ட்டண்டான ஒன்று என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ராக் இம்ப்ரெஷன். ஸோ இந்த ஃப்ராக் இம்ப்ரெஷனை பேஸ் பண்ணி நிறைய டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு ரிப்பீட் ஆகும். லைக் ஃப்ராக் வந்து நம்மளுக்கு பிரிக்ஸ்ல வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு கூட நம்மளுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நம்மளுக்கு பிரிக்ஸ்ல வந்து இந்த ஃப்ராக் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு பிரிக்குக்கும் இடையில இருக்கக்கூடிய பாண்டிங்கை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணலாம். எதுனால அப்படின்னா இப்ப நம்ம ரெண்டு பிரிக் யூஸ் பண்ணும்போது இந்த பிளேஸ்ல நம்மளுக்கு மோட்டர் வந்து இருக்கும்போது அது கரெக்டா ஒன்னோட ஒன்னு செட் ஆகுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது வந்து செல்ஃப் வெயிட் ஆஃப் த பிரிக்கை வந்து டிக்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இதுல மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ராக்ல வந்து அவங்களோட கம்பெனி சீலையும் ஒரு சில கம்பெனிஸ் வந்து பதிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ராகோட டைமென்ஷன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 ல் இருந்து 20 mm டீப் வந்து இருக்கும். ஸோ அதாவது இதோட ஹைட், இதோட ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 10 mm ல் இருந்து 20 mm வரையே இதோட டீப் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 100 mm 40 mm அப்படின்னு கொடுத்துருக்காங்க லென்த் அண்ட் பிரெத். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக் அதாவது பிரிக் ஒர்க்ல இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ். ஸோ என்னென்ன பாண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்டான பாண்ட்ஸ் எது அது எதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்தெந்த பாண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ரிப்பீட்டடா க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரியான பாண்ட்ஸ் வந்து ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ இருக்கக்கூடிய பாண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரெச்சர் பாண்ட், ஹெட்டர் பாண்ட், இங்கிலீஷ் பாண்ட், ஃபிளமிஷ் பாண்ட்,
Facing bond, English crossing bond, brick on edge bond, Dutch bond, racking bond, zigzag bond, garden wall bond. அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை types of bonds வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதில் நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாண்ட்ஸ், அதோட பர்பஸ் என்ன, அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் இதுக்கப்புறம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷ் பாண்ட். ஸோ இங்கிலீஷ் பாண்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய பாண்ட்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான பாண்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பாண்டு தான். அதே மாதிரி இதுதான் ரொம்ப அதிகமாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் யூஸ் பண்ணவும் செய்கிறாங்க. ஸோ இந்த பாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அல்டர்னேட் ஸ்ட்ரெச்சர் அண்ட் ஹெட்டர் இருக்கும். ஸோ அல்டர்னேட் கோர்ஸ் ஆஃப் ஹெட்டர் அண்ட் ஸ்ட்ரெச்சர். ஸோ இப்போ ஒரு கோர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கோர்ஸ் ஃபுல்லாமே ஹெட்டராக இருக்கும். அடுத்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாமே ஸ்ட்ரெச்சராக இருக்கும். இப்போ இந்த கோர்ஸ்னா என்ன, ஸ்ட்ரெச்சர்னா என்ன, ஹெட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் வரும். இது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து ஸ்டோன் மேஷன்ரி வீடியோலையே முன்னாடியே டேர்ம்ஸ் இன் மேஷன்ரி அப்படிங்கிற ஒரு டாபிக்ல பார்த்துருக்கோம், அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இங்கிலீஷ் பாண்டை பொறுத்தவரையில ஒவ்வொரு கோர்ஸ்லையும் அல்டர்னேட் கோர்ஸ்லையும் ஹெடர் அண்ட் ஸ்ட்ரெச்சர் இருக்கும். ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஹெடர்னா செகண்ட் லைன் ஸ்ட்ரெச்சர், அதுக்கு அடுத்த லைன் ஹெடர், அதுக்கு அடுத்த லைன் ஸ்ட்ரெச்சர், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பிரிக் ஒர்க் அரேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு வெர்டிக்கல் ஜாயின்ஸ் வந்து இந்த ஹெடர் அண்ட் ஸ்ட்ரெச்சர்ல வந்து வராம இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வெர்டிக்கல் ஜாயின்ஸ் நம்ம வந்து பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற ரீசன்காக ஒவ்வொரு அல்டர்னேட்டிவ் ரோஸ்லையும் பாத்தீங்க, ஒவ்வொரு கன்சிக்யூட்டிவ் ரோல்ஸ்லையும் பாத்தீங்க அப்படின்னா குவீன் க்ளோசர் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ குவீன் க்ளோசர் வந்து ஃபர்ஸ்ட் ஹெட்டருக்கு அடுத்து ஒரு குவீன் க்ளோசர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹெட்டர் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம எந்த ரோலையுமே வெர்டிக்கல் ஜாயின்ஸ் நம்மளுக்கு வந்து வராம இருக்கும். அதனாலதான் இதை வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த குவீன் க்ளோசர் அப்படிங்கறதும் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், அதுவும் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த ஒரு இமேஜ் பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து எலிவேஷன்ல இருக்கு. ஸோ எலிவேஷன்ல பார்க்கும்போது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, அல்டர்னேட் ரோஸ் ஹெட்டர் அண்ட் ஸ்ட்ரெச்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஹெட்டர்னா அடுத்த ரோ ஸ்ட்ரெச்சர், அடுத்து ஹெட்டர் ஸ்ட்ரெச்சர், ஹெட்டர் ஸ்ட்ரெச்சர்னு கொடுத்துருக்காங்க. எங்கெல்லாம் நம்மளுக்கு ஹெட்டர் ரோ இருக்கோ அது பக்கத்திலேயே வந்து ஒரு குவீன் க்ளோசர் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாயின்ஸ் வந்து கண்டினியூஸா வெர்டிக்கல் லைனா வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. எதனால அதை அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப் சப்போஸ் அந்த ஜாயின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வெர்டிக்கலா ஒரே லைன்ல வந்தது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் வந்து அஃபெக்ட் ஆகும், ஈஸியா பிரேக் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கறதுனால இந்த மாதிரியான ப்ரொவிஷன் வந்து அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. அடுத்தது ஃபிளெமிஷ் பாண்ட். ஸோ ஃபிளெமிஷ் பாண்டை பொறுத்தவரையில நம்மளுக்கு ஒரே கோர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெச்சரும் ஹெட்டரும் மாறி மாறி இருக்கும். ஸோ அல்டர்னேட் ஹெட்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ரெச்சர்ஸ் இன் ஈச் ரோ, அதுதான் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிளெமிஷ் பாண்ட். ஸோ எல்லா ஹெட்டரும் பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரலி சப்போர்டட் ஓவர் ஸ்ட்ரெச்சர். இப்போ ஃபர்ஸ்ட் ரோல வந்து இந்த இடத்துல ஹெட்டர் இருக்கு அப்படின்னா செகண்ட் ரோல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்ட்ரெச்சர் இருக்கும், அதுக்கடுத்து இங்க ஒரு ஸ்ட்ரெச்சர், இங்க ஒரு ஹெட்டர், இந்த மாதிரி இருக்கும். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் ரீசன் தான், அந்த வெர்டிக்கல் ஜாயின்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக. ஸோ அதே மாதிரி எல்லா சக்சஸிவ் ரோஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா குவீன் க்ளோசர் பிளேஸ் பண்ணிருப்பாங்க. குவீன் க்ளோசர் வந்து எங்க பிளேஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குவீன் ஹெட்டருக்கு நெக்ஸ்ட்ல வந்து இதை பிளேஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த பேட்ஸ் அப்படிங்கிறது வந்து எசென்ஷியலி ரெக்வயர்டு ஃபார் வால்ஸா இருக்கும். இதோட திக்னஸ் பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு ஆட் நம்பர் ஆஃப் ஹாஃப் பிரிக்ஸா இருக்கும். அடுத்தது வந்து இங்கிலீஷ் சிங்கிள் ஃபிளெமிஷ் பாண்ட். ஸோ இந்த ஃபிளெமிஷ் பாண்டே நம்மளுக்கு சிங்கிள் ஃபிளெமிஷ் பாண்ட் அண்ட் டபுள் ஃபிளெமிஷ் பாண்ட் அப்படின்னு ரெண்டு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிங்கிள் ஃபிளெமிஷ் பாண்டை பத்தி பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் பாண்ட் அண்ட் ஃபிளெமிஷ் பாண்டோட காம்பினேஷன் தான். ஸோ ஃபேசிங் வால் வந்து டெவலப்டு பை யூசிங் ஃபிளெமிஷ் பாண்ட் அண்ட் பேக்கிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் பாண்டா இருக்கும். அதாவது ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஃபிளெமிஷ் பாண்டாகவும் பேக் எண்ட் வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் பாண்டாகவும் இருக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் பாண்ட் வந்து ஒரு திக்னஸ் இருக்கும் இல்லையா, சிங்கிள் பிரிக் திக்னஸ் இல்லாம ஹாஃப் பிரிக் திக்னஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஹாஃப் பிரிக் திக்னஸ் வந்து எங்க இருக்கோ அந்த மாதிரியான இடத்துல தான் இந்த சிங்கிள் ஃபிளெமிஷ் பாண்டை வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த சிங்கிள் ஃபிளெமிஷ் பாண்ட் பாத்தீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்ல லுக்கும் அட்ராக்டிவான லுக்ஸும் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து டபுள் ஃபிளெமிஷ் பாண்ட். ஸோ டபுள் ஃபிளெமிஷ் பாண்ட் அப்படிங்கிறது வந்து
எல்லா கோர்ஸ்மே நம்மளுக்கு சேம் அப்பியரன்ஸா இருக்கும். போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே நம்மளுக்கு சேம் அப்பியரன்ஸா இருக்கும். அதே மாதிரி ஹெட்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ரெச்சர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எல்லா ரோஸ்லயுமே அல்டர்னேட்டிவா அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அல்டர்னேட்டிவ் ஹெட்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ரெச்சர்ஸ் வந்து எல்லா கோர்ஸ்லயும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி இந்த டைப் ஆஃப் பிளமிஷ் பாண்ட் வந்து நம்மளுக்கு ஒன் பிரிக் வால் இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி ஹாஃப் பிரிக் வால்ல வந்து நம்மளுக்கு சிங்கிள் பிளமிஷ் பார்த்திருந்தோம். ஸோ ஒன் பிரிக் வால்ல வந்து நம்மளுக்கு ஒன் அண்ட் ஹாஃப் பிரிக் வால்ல வந்து நம்மளுக்கு டபுள் பிளமிஷ் பாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஸ்ட்ரெச்சர் பாண்ட். ஸோ ஸ்ட்ரெச்சர் பாண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சிம்பிள். இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா எலிவேஷன்ல உங்களுக்கு ஸ்ட்ரெச்சர் மட்டும்தான் தெரியும். ஸோ ஸ்ட்ரெச்சர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். பட் ஆனா இதுல வந்து அந்த வெர்டிக்கல் ஜாயின்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு சக்சஸிவ் ரோஸ்லயுமே நம்மளுக்கு ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து அந்த இதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்மளோட ஸ்ட்ரெச்சரை வந்து ஹாஃபா கட் பண்ணி அந்த மாதிரி நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெச்சர் பாண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த இடத்துலயுமே ஹெட்டர் வந்து யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இதுக்கு வந்து இன்னொரு நேம் இருக்கு. என்ன நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரன்னிங் பாண்ட் அப்படின்னு இன்னொரு நேமும் இருக்கு. அடுத்தது வந்து ஹெட்டர் பாண்ட். ஹெட்டர் பாண்டை பொறுத்தவரையில உங்களுக்கு வந்து ஹெட்டர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிருப்பாங்க, ஸ்ட்ரெச்சர் வந்து யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ இதுல வந்து அந்த டைரக்டா அந்த வெர்டிக்கல் ஜாயின்ஸ் வந்து அவாய்ட் பண்றதுக்காக த்ரீ குவார்டர் பேட் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு அல்டர்னேட் கோர்ஸுக்கும் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ குவைன் எங்க இருக்கோ அது பக்கத்திலேயே வந்து த்ரீ குவார்டர் பேட் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த பேட் குவைன் அப்படிங்கறதும் நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோலயே பார்த்திருக்கோம். அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கம்பாரிசன் பிட்வீன் இங்கிலீஷ் பாண்ட் அண்ட் பிளமிஷ் பாண்ட் தான் பார்க்க போறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பொறுத்தவரையில இந்த பாண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஹெடர் அண்ட் ஸ்ட்ரெச்சர் இன் அல்டர்னேட்டிவ் கோர்சஸ் வந்து என்னதுன்னா இங்கிலீஷ் பாண்ட். ஈச் கோர்ஸ்ல வந்து அல்டர்னேட்டிவா ஹெடர்ஸ் அண்ட் ஸ்ட்ரெச்சர்ஸ் இருந்தது அப்படின்னா அது பிளமிஷ் பாண்ட். அதே மாதிரி இந்த மிடில் போர்ஷன் ஆஃப் த திக்கர் வால்ஸ் வந்து ஹெடர்ஸா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா the walls with odd multiple of half brick employee half bats and three quarter bats ஆ இருக்கும். இது வந்து no strict supervision and skills required for the construction but ana flemish bond la vande special attention and good workmanship vande required ஆ இருக்கும். அடுத்தது அப்பியரன்ஸை பொறுத்த வரையில இட் ப்ரொவைட்ஸ் ரப் அப்பியரன்ஸா இருக்கும். எஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா ஒன் பிரிக் திக் வாலா இருக்கும் போது. அதே மாதிரி பிளமிஷ் பாண்ட்ல இருக்கும் போது இது வந்து நல்ல ஒரு பாக்குறதுக்கே ரொம்ப அழகான அப்பியரன்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி எல்லா டைப் ஆஃப் திக்னஸ் வால்ஸ்லயுமே இது வந்து நல்ல அப்பியரன்ஸ் தான் நம்மளுக்கு கொடுக்கும். தெர் ஆர் நோ நோட்டிசபிள் கண்டினியூஸ் வெர்டிக்கல் ஜாயின்ஸ் வந்து இதுல இருக்காது. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ஷலி கண்டினியூஸ் வெர்டிக்கல் ஜாயின்ஸ் வந்து இருக்கும். அடுத்தது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஃப் ஆல் த பாண்ட்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா லெஸ் ஸ்ட்ராங் ஃபார் வால்ஸ். அதே மாதிரி திக்னஸ் வந்து மோர் தென் 13.5 inches தான் இருக்கும். அடுத்தது பாத்தீங்க காஸ்ட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து காஸ்ட்லி. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பிரிக் பேட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். ஆனா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கனாமிக்கல். எதனால அப்படின்னா பிரிக் பேட்ஸ் வந்து யூஸ் பண்ணிருப்போம். அடுத்தது லெஸ் மோட்டர் வந்து இதுல யூஸ் பண்ணிருப்போம். பட் ஆனா இதுல வந்து பேட்ஸ் எல்லாம் அதிகமா யூஸ் பண்றதுனால மோட்டரும் அதிகமா யூஸ் பண்ணிருப்போம். அடுத்தது இதோட ப்ராக்ரஸ் ஆஃப் ஒர்க் வந்து அதிகமா இருக்கும், இதோட ப்ராக்ரஸ் ஆஃப் ஒர்க் வந்து கம்மியா இருக்கும். இப்போ பிரேக்கிங் வெர்டிக்கல் ஜாயின்ஸ், வெர்டிக்கல் ஜாயின்ஸை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்ம குவீன் க்ளோசரை வந்து ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் ஹெட்டருக்கு அப்புறமும் பிளேஸ் பண்ணுவோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோசர்ஸ் எல்லாமே அல்டர்னேட்டிவ் க்ளோஸ்ல பிளேஸ் பண்ணுவோம், குவீன் ஹெட்டருக்கு அப்புறமா பிளேஸ் பண்ணுவோம். அடுத்தது இதுல இருந்து அதாவது இன்னைக்கான டாபிக்ல இருந்து என்னென்ன க்வெஸ்டின் எல்லாம் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மார்ட்டர், ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் பிரிக் வித் மார்ட்டர் அண்ட் வித்தவுட் மார்ட்டர், வாட் இஸ் பிளமிஷ் பாண்ட், வாட் இஸ் ஸ்ட்ரெச்சர் பாண்ட் அப்படிங்கிற இந்த க்வெஸ்சன் தான் இன்னைக்கான கேள்வி. இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க வழக்கம் போல கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் சொல்லிருங்க. அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.